ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி தான். இதை பேச்சுலர் பிகினர் யார் வேணாலும் ஈஸியாக செய்யலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு பொரியலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப எதுவும் தேவையில்லை. சக்கரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பாக இருக்கும் இல்லையா, அதனால நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு. நீங்கள் உங்களுக்கு இல்லை மைல்டாக வேணும்னா குறைச்சி கூட போட்டுக்கலாம், கூட வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம், அது அவங்கவுங்க தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி, கடுகு, சீரகம், எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ பச்சை மிளகாய் எல்லாம் வந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த எண்ணெயில் வதக்கரைச்ச ஃப்ளேவரோடு நல்லா இருக்கும் பொரியல். இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்க நான் தோலோடு தான் கட் பண்ண போறேன். நல்ல தண்ணியில் ஊற வச்சு மண் போக கழுவிக்கிட்டேன். நீங்கள் தோல் சீவிட்டு வேணாலும் நறுக்கிக்கலாம், அவங்கவுங்க விருப்பம்தான். நல்லா நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கெல்லாம் பொடி பொடியாக நறுக்கும் இல்லையா, அதே மாதிரி நறுக்கிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இடி வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக நறுக்கிக்கணும். இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் நறுக்கிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு பொதுவாக நம்ம அவிச்சிட்டு பொரியல் பண்ணுவோம், அதுவும் ஒரு டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மிளகாயோட வாசத்தோடு அந்த மிளகாயும் சேர்த்து நம்ம சாப்பிட்றச்ச ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் நறுக்கியாச்சு. நான் ஒரு கிழங்கு தான் எடுத்திருக்கேன், அதுக்கு நாலு பச்சை மிளகாய். எண்ணெயில் வதக்கரைச்ச பச்சை மிளகாய் காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். நீங்கள் உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய் காரம் போட்டுக்கோங்க. இப்போ பொரியல் செய்யலாம். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம், அடுப்பை குறைச்சி வச்சிடலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கணும். பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இப்போ உப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடியால் மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து குறைச்சி வச்சிடணும். இடையில திறந்து கிளறி விடணும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். பாருங்கள், அடியெல்லாம் பிடிக்கலை, நல்லா இருக்கு. இது ஹெவி பாட்டமாக இருக்கிறதுனால அடியிலெல்லாம் பிடிக்காது, நல்லா இருக்கு.
பாருங்க 5 நிமிஷம் தான் ஆச்சு, சூப்பராக வெந்துருச்சு பாருங்க, மாவு மாதிரி வெந்துருச்சு. போதும், இறக்கிடலாம். பிங்க எவ்வளோ சிம்பிளாக இருந்தது இல்லையா இந்த பொரியல். இதை வந்து பேச்சுலர், பிகினர், சின்ன பிள்ளைங்க கூட செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி, டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், எல்லா ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சும்மா கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு, உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.